ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். என்ன அறிந்தால் விஸ்வாசம் மற்றும் இன்னும் சில தமிழ் திரைப்படங்களில் நடித்த அனிகா சுரேந்திரன் அவர்கள் ரீசெண்டாக ஓ மை டார்லிங் அப்படின்ற ஒரு மலையாளம் திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துடைய டீசரில் லிப்லாக் சீன்ஸ் ஒன்று ரெண்டு வந்திருந்தது, அனிகா அண்ட் ஹீரோ இவங்க கிஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதை பார்த்து ஒரு சில பேர் சோசியல் மீடியாவில் அவங்களுடைய விமர்சனத்தை முன் வச்சிருந்தாங்க. அதாவது அவங்களுக்கு 18 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ளே எப்படி இவங்க லிப்லாக் சீன்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் எழுப்பிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற விதமாக அனிகா சுரேந்திரன் அவர்கள் இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒரு Q&A செஷன் வச்சிருந்தாங்க. அந்த Q&A செஷன்ல இது ரிலேட்டடான ஒரு க்வெஸ்சன் கேட்கப்பட்டது. அதாவது நீங்க கிஸ் பண்ணது தான் இப்ப வைரலா போயிட்டு இருக்கு, அந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வியர்டா இருந்ததா அப்படின மாதிரியான ஒரு க்வெஸ்சனுக்கு இவங்க என்ன ஆன்சர் பண்ணிருக்காங்க அப்படினா, வெல் அந்த கிஸ் சீன்ஸ் எடுக்கும்போது அங்க வியர்டாவே இல்ல, சுத்தமா கிடையாது. பட் அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அதுடைய வெளிப்பாடு அவுட்கம் ரொம்ப வியர்டா இருக்கு. ஆக்சுவலா உண்மையே சொல்லணும் அப்படினா இது இவ்ளோ பெருசா வெடிக்கும் அப்படினு சொல்லி நான் நினைச்சு கூட பார்க்கல. அது மட்டும் இல்லாம இத பார்த்து நிறைய பேர் இது ஒரு பெரிய விஷயமா அத பத்தி பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாம் தான் என்ன இப்போ வியர்டாக்குது. பட் இதெல்லாம் தாண்டி எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, நான் எப்படி கிஸ் பண்றேன் அப்படின்றது பீப்புள் பார்க்க போறாங்க. அண்ட் இது ரொம்ப பிரைவேட்டான ஒரு விஷயம் இல்லையா, இது ஒரு பிரைவேட் ஸ்பேஸ்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிருக்கேன். இதை ஏகப்பட்ட பேரு இப்ப பாக்குறது எனக்கு கொஞ்சம் கான்சியஸா இருக்கு அப்படின்ற மாதிரி அனிகா சுரேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது ஓ மை டார்லிங் அப்படின்ற மலையாளம் பிலிம்ல தான் இந்த லிப்லாக் சீன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. ஸோ இந்த படத்தோட ப்ரொமோஷன் அப்போ ஒரு சில இன்டர்வியூஸ்ல இந்த லிப்லாக் சீன்ஸ் பத்தி கேட்கப்பட்ட கேள்விக்கு அனிகா அவர்கள் என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா, ஆக்சுவலி டீசர்ல உங்களுக்கு இதை பாக்குறதால உங்களுக்கு பெருசா தெரியுது, பட் படம் பாத்தீங்கன்னா நீங்க இதை இவ்வளவு பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டீங்க, ஏன்னா அதுக்குன்னு ஒரு ரீசன் இருக்கு. அண்ட் அந்த ஸ்டோரி இது டிமாண்ட் பண்ணிச்சு, அதனாலதான் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்படி அனிகா சுரேந்திரன் அவர்கள் அவங்களுடைய எக்ஸ்பிளனேஷனை கொடுத்திருந்தாங்க. அண்ட் இவங்களுக்கு 18 வயசு ஆகுது அப்படின்றத இவங்களே ஒரு சில இன்டர்வியூஸ்ல கன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. ஸோ மேபி அந்த ஏஜ் ஃபேக்டர்னால இந்த மாதிரி ஒரு சில க்வெஸ்டின்ஸ் எல்லாம் ரைஸ் பண்றாங்க அப்படின்றது தான் ஒரு சில பேருடைய வியூவா இருக்கு. இதுக்கு ரிப்ளை கொடுக்கிற விதமா அனிகா அவர்களே ரொம்பவே கிளியரா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இதுக்கு ரிப்ளை பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்ல, விஸ்வாசம் திரைப்படத்துல நயன்தாரா அவர்களுக்கு டாட்டர் கேரக்டர்ல இவங்க நடிச்சிருப்பாங்க. சோசியல் மீடியால ஒரு சில பேர் இவங்களுடைய பாடி லாங்குவேஜ், இவங்களுடைய ஸ்டைல் இதெல்லாமே லைட்டா நயன்தாரா அவர்கள் மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஒப்பீனியனை முன்வைக்கிறது உண்டு. ஸோ அவங்க நடிச்ச லிப்லாக் சீன்ஸ் பத்தின விமர்சனத்துக்கு அனிகா அவர்கள் கொடுத்திருக்கிற இந்த எக்ஸ்பிளேஷன் பத்தின உங்க ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க.